பள்ளிகள் திறப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. திட்டமிட்டபடி 16ஆம் தேதி திறக்கப்படுமா அல்லது தேதி? நேற்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அரசின் ஆய்வில் இருக்கின்றது. அரசு உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வின் முடி விரைவாக அறிவிக்கப்படும். தமிழ் இளைஞர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் தமிழகத்தில் எப்போ திறப்பாங்க, அண்ட் வந்து தமிழகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன, அப்படியே பள்ளி திறந்தாலும் கல்லூரிகள் அதாவது காலேஜ் திறப்பாங்களா மாட்டாங்களா, அதில் இருக்க பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த விஷயங்களை தெரிய வரும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு நண்பராக வந்து நம்ம சேனலை சேர்ந்துக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள் எல்லா மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பள்ளி கல்லூரிகள் திறப்பாங்களா மாட்டாங்களா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வி எல்லா மனசுலையும் ஓடிக்கிட்டுருக்கும். ஸோ ஒரு அஃபிஷியலான நியூஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் 100%க்கு 80% இது உண்மை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் இப்போ திறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நவம்பர் மாதம் திறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வந்து நான் பார்த்தேன், சில இடத்துல படித்தேன். இது வந்து ஒரு இடத்துல படித்தேன் தான் நான் வந்து பொய்னு சொல்லிவிட்டு போயிருப்பேன், ஆனால் வந்து நிறைய இடத்துல வந்து இது சுற்றி முற்றி போனால் அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இது அஃபிஷியல்னே போட்டாங்க, அதுதான் என்னால் நம்பவே முடியல. வரைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்க, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழகத்தில் அந்த ஆர்டர் அப்படிங்கிறத வரவே கிடையாது. நாளைக்கு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த கலந்தாய்வு கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை வச்சு நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வெளிவந்திருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் வந்து டிசம்பர் அல்லது வந்து ஜான்வரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அது வரைக்கும் ஓப்பன் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் இதை வந்து ஸ்கூலை கூட விட்டுருங்களேன், காலேஜஸ் வந்து எப்படி திறப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஒத்த ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் வந்ததே கிடையாதுமா. நேற்று எங்களோட காலேஜ்லேருந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே திறந்தாலும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான சூழ்நிலை தான் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஆர்டரும் மறக்க கிடையாது. ஸோ அப்படி வந்து வந்துச்சு அப்படின்னா நாங்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் காலேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இப்போ விடுதியில் இருக்கவங்க அதாவது ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போனவொடனே 14 நாள் குவாரண்டைன் பண்ணணும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த கொரோனா டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ்லாம் இப்போ வெளிவந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் ஒரு ரூமுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் காலேஜஸ் திறக்கிறது வந்து இன்னும் தள்ளி போகும், ஸ்கூல்ஸ் திறந்தாலுமே காலேஜஸ் திறக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து அந்த சுற்றி முற்றி இடத்துலேருந்து வர்றவங்க, ஆனால் காலேஜ் படிக்கிறவங்க அப்படி கிடையாது, வெளியூர்லேருந்து வெளி ஸ்டேட்லேருந்து வெளி கண்ட்ரிலேருந்தாலும் வந்து படிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால காலேஜ் வந்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை காலேஜ் சைட்லேருந்து அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வெளியிட்டிருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெற்றோர்கள் அந்த கூட்டம் அப்படிங்க நடத்துனாங்க, கல்வி அதாவது இப்போதைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கிறோமா வேணாமா அப்படிங்கிறது நடத்துனாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, முந்தானித்து செங்கோட்டையன் சார் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45% பெற்றோர்கள் வந்து பள்ளி கல்லூரிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, 55% வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய வந்து ஒரு பாம் வந்து தமிழகத்தில் வெடிச்சிச்சு, ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு பொய்யான நியூஸில் வெளியிட்டு இருந்தாங்க. இது உண்மையாக பொய்யான்னு எனக்குமே தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் அதாவது அந்த பெற்றோர்கள்கிட்ட அந்த கேட்பாங்க தெரியுமா, அந்த பெற்றோர்கள் வந்து வந்தவங்ககிட்ட கேட்டுட்டு வராதவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராத பெற்றோர்களை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பர்சன்டேஜில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வந்து தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ அது உண்மையாக பொய்னு எனக்குமே இன்னும் தெரில. அது உண்மையாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், பொய்யாக இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். ஸோ வந்து இது வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லப்படுச்சு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து பள்ளி கல்லூரிகளை திறக்கிறதுக்கு இவ்வளோ ஏன் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பிச்சு. அது வந்து இன்னுமே ஒரு புரியாத ஒரு புதிராக தான் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பர் மாதத்தில் இல்லை ஜனவரி மாதத்தில் தான் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும். அப்படியே திறந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் தான் வைக்கப்படும், இந்த செமஸ்டர் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் நடக்கும், அடுத்த செமஸ்டர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக காலேஜ் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பயமும் இல்லாமல் கவலையப்படாதீங்க, தீபாவளி சமாஜாலே என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சும்மா தான் இருப்போம், ஆன்லைன் கிளாஸஸ் தான் போகும்.
அது முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வரும், அதை முடிச்சதுக்கப்புறம் ஜனவரி இல்லைனா இல்லை டிசம்பரில் வந்து நம்ம காலேஜ் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏன் நீ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன், நீ வந்து மொதல் மாதிரி இல்லை மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நான் மாறவனா கிடையாது, இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து நிறைய நியூஸஸ் வந்து தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து பேசலை அப்படின்னா நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸஸ்லாம் போட்டுட்ருக்கேன் நான். இல்லைன்னா நம்ம பழையபடி இப்போ வந்து நான் ஹாஸ்டலில் போயிட்டு இல்லை வந்து இந்த கொரோனா விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இல்லை வந்து எனக்கு வந்து கண்டென்ட் நிறையா இருக்குது, நானும் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். அந்த கண்டென்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சமாக வந்து வர வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஞ்சம் போட ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கும் வேறு வழியே இல்லை, ஏன்னா தமிழகத்தில் அவ்வளோ நியூஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியாக, நீ இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. அந்த நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், பை, பை, சி யூ.